கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை ரெண்டு நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமும் 34:10. எக்ஸடஸ் சாப்டர் 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆசம் டெரிபிள் பிரமிக்கத்தக்கதாக அவன் கூட இருந்து செய்யும் காரியத்தை கேட்கிறவர்கள் மீகால் எழுதியிருக்கு. தங்கள் கைகளினாலே வாயை பொத்தி கொள்வார்கள். அவர்கள் காது செவிடா போகும். ஐயோ சொல்லாத சொல்லாத, அவ்வளவு பயங்கரமான காரியம். அவர் அடையாளங்கள் எகிப்தில் 10 வாதைகள் அடையாளம், கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், கர்த்தர் கூட இருக்கிறார். எத்தனை அடையாளங்களை காட்டியிருக்கிறார், பயங்கரமாக செய்வார். நான் இந்த சாட்சி பல முறை சொல்லி அடையாளங்கிற நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். நம்ம கூட இருக்கார். நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும்போது ஒரு ஆசிரியர் இன்னொரு அதிகாரியுடைய தூண்டுதலினாலே, இரண்டு பேரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள், எனக்கு விரோதமாக பொய்யான ஒரு பிராது கொடுத்தார், ஒரு கம்ப்ளைண்ட். அது பொய்யும் நிரூபிக்கப்பட்டுச்சு. பிறவாதி என்ன, ஒரு சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து என் மேலே பிராதி கொடுத்த அந்த ஆசிரியர் பயங்கரமான பிரச்சனையில் மாட்டி ஒரே நாளில் காலையில் அந்த பிரச்சனை வந்துச்சு. சாயந்தரத்துக்குள்ளே அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதாக சூழ்நிலை உருவாச்சு. பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறார். அது நிறையா மிராக்கள் நடந்துச்சிருக்கட்டும். இந்த அடையாளம் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன். 2-3 நாட்கள் இருக்கும் அங்கே கேன்டீனில் நான் காஃபி வாங்கி நிற்கிறேன். உள்ளே 2 டீச்சர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, நான் வெளியே நிற்கிறேன், உங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, இதுதான் கர்த்தர் நமக்காக செய்கிற சில அடையாளங்கள். ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, மிஸ்டர் சைமனுக்கு விரோதமாக போன வருஷம் அவர் எந்த டேட்டில் எந்த மாதம் என்ன டேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அதே நாள் இந்த வருஷம் அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காரு. அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்ததல்ல, அவர் ரிசைன் பண்ணதல்ல, ஒரு அடையாளம். வெளியே நின்று எனக்கு அப்படி கண் கலங்கிடுச்சு. எனக்கு நான் கூட அதை யோசிக்கலை, எனக்கு தெரிந்து ஏன்ட்ட பேசலை. உள்ளே 2 பேர் பேசிகிட்ருக்கிறேன். அற்புதம் மிரக்கிள்ஸ் நடக்கும். அவருடைய பலத்த கை உளையான சேற்றுன்னு தூக்கி எடுத்துருவார். அந்த ஓங்கிய புயம், அவுட் ஸ்ட்ரெச் ஸ்ட்ராங், அது
வெறுமனே ஒரு பலன் அல்ல, ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா, ஏ என்ன நான் இருக்கேன்டா, அப்படி என்ன பெரிய பார்வானா, ரதம் இருக்கா, ஏ சனகரிப்பா, நேபுகாத்நேச்சார் யாராக இருக்கட்டும், அப்படி ஓங்கிய புயம் அப்படியா, நம்ம கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறார். என்னென்னலாம் செய்கிறார், நேற்று ரெண்டு காரியம் பார்த்தோம். அவர் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நன்மை குறையப்படாமல், சீர் குறையப்படாமல், சீர் குறையப்படாமல் காத்துக்கொள்வார், சீர் நிலைத்து நிற்க காத்துக்கொள்வார். ரெண்டாவது பார்த்தா அவர் நம்ம கூட இருந்து பெருக்கத்தை கட்டளையிடுவார், அது ஒரு பெரிய மிராக்கிள். பிரியமலை பெருக்கம் என்பது வெறும் ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, சமாதானம், சந்தோஷம், சுகம், பேர் பெருமைப்படுத்துறது, எல்லாவற்றிலும் ஒரு இன்க்ரீஸ் அவர் நம்ம வாழ்க்கையில் கட்டளையிடு. மூன்றாவது யோசுவா 3:7 வாசிங்க, ஜோசுவா 3:7, யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மூன்றாவது தேவன் நம்ம கூட இருந்து செய்கிற ஒரு பயங்கரமான காரியம் என்னன்னா, நம்மை மேன்மைப்படுத்துவோம் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்து இருக்க பண்ணுவார், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். இந்த இஸ்ரவேலை எருசலேமே ஒரு சின்ன நகரம், எருசலேமில் என்ன இருக்குது, தங்கச்சோரங்க இருக்கா, இல்லை, பெரிய நீர்வளம் இருக்கா, இல்லை, கடல் சூழ்ந்திருக்கா, இல்லை, இமயமலையை போன்ற பெரிய மலை வளம் இருக்கா, இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் அது எருசலேமுக்காக எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, எருசலேம் எங்களுடைய புனித தலம் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க, முகமதிகள் சொல்கிறாங்க, இஸ்ரவேலர் சொல்கிறாங்க. எருசலேம் ஒரு பூமியில் புகழ்ச்சியாக இருக்குது, டெய்லி ஏதோ ஒரு வகையில் எருசலேம் நியூஸ் வருது. எருசலேம் எங்கே இருக்குது, மேப்பில் தேடி பார்த்தா கூட கண்ணுக்கு தெரியாது, பெரிய பட்டணமா இல்லையே. அதே போல் நம்முடைய குடும்பங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டு கத்திரம் கூட இருப்பாங்கன்னா அந்த குடும்பத்திலே பெரிய ஆளாக மாறிடுவாங்க, பணித்தளத்தில் பெரிய ஆளாக மாறிடுவாங்க. நீங்கள் இல்லாமல் முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை வரும். பவுலுடைய ஒரு வார்த்தை, அறியப்படாதவன் எனப்பட்டாலும் எல்லாராலும் நன்றாய் அறியப்பட்டவன் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை பவுல் வாழ்ந்த காலத்தில், ஒருவேளை சாக்ரட்டிஸை போல, ரோம பேரரசர்களைப் போல, பெரிதாக இன்றைக்கு ஒரு உலகம் முழுதும் அறியப்படலை. ஆனால் அறியப்பட்டவர்களால் நன்றாய் அறியப்பட்டவர், கர்த்தர் உங்களோடு குறைந்து செய்யும் காரியம் உங்களை மேன்மைப்படுத்துவார். இல் மேக் யூ ரைட் ஆன் த ஹை பிளேசஸ் ஆஃப் தி இயர். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்யும் ஒரு பயங்கரமான காரியம், நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், மேன்மைப்படுத்துவேன். உன் பேரை
புகழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். விவேகத்தை செய்வார், செய்கிறார். இன்னொரு குறிப்பு கூட பார்ப்போம். ஆதியாகமம் 28:15 ஜெனசிஸ் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன். நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை பாதுகாப்பேன். அதான் ஏசாயா 43:2 வாசிக்கிறோம். ஐசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானா? நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற எல்லா சூழ்நிலை, மேடு, பள்ளம், அக்கினி, தண்ணீர், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை, கஷ்டங்கள், இது ஒன்றுமே நம்ம அழிக்காது. வரும், இவைகள் நம்மை அழிக்காதபடிக்கு கடந்த நாட்களில் எத்தனையோ ஆறுகள் வந்துடும், எத்தனையோ அக்கினி வழியாக போக வேண்டியிருக்கும். போயிருப்போம், அழிந்து போனோமா இல்லையே? அடுத்தாலும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருப்போம். ஆனால் அவர் கைவிட்டாரா இல்லையே? பிரியமானவர்களே, கர்த்தர் நடத்துகிறார். ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நான் பணித்து அந்த ஊழியத்திலிருந்து வெளியே வரணும், என்ன பண்ணுவேன்? உண்மையாகவே நான் யோசித்ததை, கலங்கினதை தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன். நான் மனைவி பிள்ளைகள் கூட பிளாட்ஃபார்மில் இருந்துக்குவோம். என் இருக்கிற புக்ஸை கொண்டு எங்கே வைப்பேன்? என் இருக்கிற புக்ஸை கொண்டு எங்கே வைப்பேன்? ஏனென்றால் ஒரு வாடகை வீடு எடுக்க வேண்டும் என்றாலும் அட்வான்ஸ் கொடுக்க கூட என் கையில் 5 பைசா கிடையாது. சரி, என்ன செய்வேன்? நெருக்கம் கேட்ட கைவிட்டாரா இல்லையே? அவன் வாழ்க்கையில் எந்த நெருக்கமான சூழ்நிலையில் வந்தாலும் அவன் நம்ம கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சொல்லிக்கொண்டே போல சாட்சிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. அப்போ ஆண்டவர் என் கூட இருந்து செய்யும் காரியம் என்ன செய்கிறாரு? என்னை ஆசீர்வதிப்பார், பெருக்கத்தை கொடுப்பார், மேன்மைப்படுத்துவார், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாப்பார். 5வது ஒன்று நான் குறிப்புகளை மாத்திரம் சுட்டி காட்டி கடந்து போகிறேன். அப்போஸ்தலர், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:10. இந்த வசனங்கள்லாம் குறித்து வைத்து தியானியுங்கள். உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நான் உன் கூட இருக்கிறேன். வெறும் தண்ணீர்கள், அக்கினி மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் நிறைய பேர் எழும்புவாங்க, ஆயுதங்கள் உருவாக்கப்படும். நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார அதிபதிகளோடும்
வான மண்டலங்கள் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார், பேரை கெடுக்க பார்ப்பாங்க, தீங்கு செய்ய நினைப்பாங்க, தீங்கு செய்ய நினைப்பாங்க, எப்படா இவன் சாவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்கள், முடியுமானால் நம்மை ஒழித்து கட்டவும் வரிந்து கட்டி கொண்டு வருவார். துணிஞ்சிருப்பாங்க, துணிஞ்சிருப்பாங்க. பிரியமானவர்கள், ஆனால் அவர் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு முடி கூட கிளவள யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. உங்கள் பணித்தளத்திலானாலும் சரி, ஊழியத்தின் பாதையிலானாலும் சரி, அன்றைக்கே பவுலுக்கு விரோதமாக ஜனங்கள் ஊழியத்திலே இருந்தாங்க. பவுலுக்கு இன்னும் பாடுகள் வரணும்னே சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. பவுலுக்கு பாடுகள் வரணும்னு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு போனார். நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, தீங்கு செய்ய நினைப்பாங்க. பிரியமானவர்களே, எத்தனையோ குடும்பங்களில் அநியாயமான காரியங்களெல்லாம் குறித்து கேள்விப்படும் துணிகரமாக இந்த கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, யாரும் நமக்கு தீங்கு செய்ய அவரை விட மாட்டார். இந்த தேசத்தில், இந்த ஊரில் நிறைய ஜனங்கள் எனக்கு இருக்காங்க. நீ நிறைய ஒளி செய்யணும், உன்னை குறித்த தீர்மானம் நிறைவேறணும். யாரும் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஆலோசனை, அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனைகளை தாவிது, அகித்தோப்பேல் பயங்கரமான வாய்ஸ்மேன், நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தரவன், நல்ல ஆலோசனை சொல்கிறவன். தாவீதுக்கு விரோதமாக அவன் ஆலோசனை சொல்கிறான், அது காரணம் உண்டு. அவன் தாவீதை பகைத்தது காரணம் உண்டு. தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை சொல்கிறான். அகித்தோப்பேலி நல்ல ஆலோசனைகளை கூட கர்த்தர் அபத்தமாக்கிப்படலாம். உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை, வாய்ப்பதில்லை. அது உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரம். பிரியமல்ல, நிறைய கதைகள் சொல்லிக்கொண்டே போகலாம், இன்னொன்று கூட பார்ப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:11 கூட வாசியுங்க. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். எரேமியா 1:19 கூட வாசியுங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், ஜெயம் தருவார். நிறைய யுத்தங்கள் வரும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஆனால் எந்த போராட்டமும் நம்மை மேற்கொள்ளாது, நாம் முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாறும். அல்லேலூயா. நல்ல தைரியமாக இருக்கு, யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. யோசுவா குரோதமாக, எரேமியா குரோதமாக, ஊழியர்கள் குரோதமாக, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் காப்பாற்றி ரட்சிப்பேன். இதை பாவத்திலிருந்து ரட்சிப்பதல்ல,
நமக்கு வெற்றி தருவதற்காக நம்மோடு யோசனை, நீ பயப்படாது, நம்ம கூட இருக்கிற பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நமக்கு போராட்டங்கள் கிடையாது என்றல்ல ஜெயம் உண்டு என்று சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் அவர் கேட்டார், நான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு வெற்றி வேண்டும், ஜெயம் வேணும், ஹவ் மெனி ஆஃப் யூ நீட் விக்ட்ரி இன் லைஃப். எல்லோரும் கரம் வைத்து அலேலியா சொல்றேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு போராட்டங்கள் வருவதற்காக ஜெபிக்க போகிறேன்னு எல்லாம் கைகளை போட்டேன். நான் சொன்னேன், போராட்டமே இல்லைன்னா எப்படி வெற்றி கிடைக்கும், வெற்றி வேண்டும் என்றால் போராட்டங்கள் இருக்கும். ஒரு கேம் ஆடி தான் அந்த கப்பை எடுக்க முடியும். சாதாரண ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு கடையில் போய் கப்பு வாங்கிட்டு வர்றதா, ஜெயித்தா தானே கப்பு கிடைக்கும், போராட்டம் தானே கப்பு கிடைக்கும். அப்போ ஜெயம் வேண்டும் என்றால் போராட்டம் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், ஆனால் தோல்வி நமக்கு கிடையாது. கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். மத்தேயு 28:20, மத்தேயு 28:20 முக்கியமான ஒரு குறிப்பு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். எதற்காக அவர்களோடு கூட இருக்கிறார் அது இன்னும் தெளிவாக பார்க்கிறோம். மார்க் 16:20 வாசிங்க, அதே வசனத்தை மார்க் பதிவு செய்திருக்கிறார். மார்க் 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் இயேசு மத்தேயு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போங்க, நான் உங்கள் கூட இருப்பேன் என்று சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களோடு கூட நடந்த கிரியைகளினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனம் குறித்து கொள்ளுங்க, எரேமியா 1:8-10 வசனங்கள். ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரானா, நம்ம ஊழியத்தை, நம்ம செய்கிற பிரசங்கத்தை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடத்தை, நம்ம பாடுகிற பாடலை, கர்த்தரை துதித்து பாடுகிற பாடலை, எல்லாவற்றிலேயும் வசனத்தை உறுதிப்படுத்துவோம். நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் நம்ம சொல்கிறோம், அந்த வார்த்தை வசனம், அந்த வசனத்தை அவர் கூட இருப்பார், ஆனால் அதை உறுதிப்படுத்துவார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வசனத்தை அவர் நம்ம கூட இருந்து உறுதிப்படுத்துவார். இந்த குறிப்புகளை வைத்து இந்த நாள் முழுவதும் ஜெபிங்க, தியானிங்க, மற்றளோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், பெருக்கத்தை கொடுப்பார், ஜெயத்தை தருவார், போகிற எல்லா சூழ்நிலையும் பாதுகாத்து கொள்வார், தீங்கு துக்கப்படுத்த விட மாட்டார், நம்ம செய்கிற ஊழியங்களை நிலைவரப்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் மெய் நன்றியோடு கூட, நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஐயா. நீங்கள் எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஐயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே, நீர் நல்லவர். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனித்தனியாக, குடும்பம் குடும்பமாய் நிறைவேற்றி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைவேற்றுங்க ஐயா, துணை நின்று காரியங்களை வாய்க்கப்படும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அன்று ஒரே நாளைக்குள்ள திருவிருந்த வேலைக்கே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆயத்தத்தை தாரும் அன்று ஒரே அந்த திருப்பந்தியிலே பங்கு பெற எங்களுடைய விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்க ஐயா. அந்த பந்தி ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஜனத்தையாக சீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.